त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृता वासुदेवेन्द्रयो इन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमोक्षूणां हितार्थाय தத்துவபோதோபிதீயதே. தத்துவபோதத்தினுடைய எட்டாவது பகுதியானது இன்று பார்க்கின்றோம். இந்த தத்துவபோதத்தில் இரண்டாவது சுலோகத்தில் நாம் பார்த்தோம், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரீனாம் மோட்ச சாதனபூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ என்று நாம் பார்த்தோம். இதில் இந்த தத்துவபோதமானது சாதன சதுஷ்டய சம்பன்ன நான்கு விதமான குணங்களை பண்புகளை தகுதி உடையவர்களுக்கு, நான்கு தகுதி உடையவர்களுக்கு என்று ஆரம்பித்தார். எந்த நம்ம ஏற்கனவே நாம் பார்த்தது மாதிரி எந்த தத்துவத்தை அல்லது நூல் எழுத வேண்டும் என்றாலும் நான்கு விதமான கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலும் வேதாந்த நூல்களிலும் பின்பற்றப்படுகின்றது. எந்த நூலை வெளியிட வேண்டுமென்றாலும் கீழ்கண்ட நாலு கருத்துக்கள் மிக முக்கியம். அந்த நாலு கருத்துக்கள், முதல் கருத்து விஷயம் இருக்க வேண்டும். நாலு கருத்துக்கள் ஆசிரியர் சொல்லணும். விஷயம் ஒன்றாவது, இரண்டாவது அதிகாரி, மூன்றாவது பயன்பாடு அது என்ன பலன், நான்காவது சம்பந்தம். அப்ப இந்த அனுபந்த சதுஷ்டயம் என்று கூறுவார்கள். சதுஷ்டயம்னா நான்கு, அனுபந்தம் நான்கு கட்டுக்களை உடையது அல்லது நான்கு கருத்துக்களை உடையது இந்த நூல். நான்கு கருத்துக்களை இந்த நூலில் இருக்குன்னு தெரியப்படுத்த வேண்டும். முதல் விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர், அதில் இந்த சுலோகத்தில் இந்த நான்கு கருத்துக்களை ஆசிரியர் சொல்றார். இரண்டாவது சுலோகத்தில் முதல் என்ன விஷயம், என்ன விஷயம், தத்துவ விவேக பிரகாரம் விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர். இப்ப கணக்கு புத்தகத்தில் போட்டு கணக்குன்னு போட்டிருக்கோம், அப்ப என்ன விஷயம், கணக்கு. இயற்பியல், இயற்பியல் பற்றியது அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல என்ன விஷயம்னா தத்துவ விவேகம் பிரகாரம் விஷயம், இது விஷயம். இரண்டாவது அதிகாரி, அதிகாரி இல்லைன்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, இது யார் அதிகாரி, நான்கு விதமான குணங்களை உடையவர்கள். நான்கு விதமான குணங்கள் என்னங்கிறது நம்ம மூன்றாவது சுலோகத்தில் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். பலன் என்ன, முமுக்ஷுனா முமுக்ஷு மோட்ச சாதனம், முக்தி மோட்சம். மோட்சம்னா என்ன, தன் நிறைவு, எந்த பொருள்களையும் எதிலும் சாராமல் தன்னிடத்தில் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, எந்த நிகழ்வுகளும் நம் மனதை தாக்காமல் இருப்பது, எந்த நேரத்திலும் ஆனந்தமாக இருந்து நம்முடைய காரியங்களை செய்வது, இது மோட்ச சாதன பூதம். இது வந்து விஷயத்துக்கும் அந்த தத்துவத்துக்கும் எப்படி தத்துவ மோட்சத்தை கொடுக்கும் என்ற சம்பந்தத்தை கூறுவதுதான் சம்பந்தம். இந்த நான்கு விஷயங்கள் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கின்றது. இதனால என்ன பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்க, ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், நான் தத்துவ போதத்தோ இல்ல தத்துவ வேகமோ நான் எதற்கு படிக்க வேண்டும், மோட்சம், மோட்சத்தை அடைவது. மோட்சம் என்றால் என்ன, அமைதி, ஆனந்தம், திருப்தி, நிறைவு, ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், இதெல்லாம் இதுதான் மோட்சம். நிறைவோட வாழ்வதுதான் மோட்சம். மோட்சம்ங்கிறது ஒரு நிலை அல்ல, நம்முடைய உண்மையான சொரூபத்தை உணர்ந்து நம் நிறைவுடன் வாழ்வதுதான் மோட்சம். இப்பொழுது மூன்றாவது சுலோகம். மூன்றாவது சுலோகத்தில் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினார் ரெண்டாவது சுலோகத்தை சொல்றாரு. அப்ப சாதன மூன்றாவது சுலோகம்னா சாதன சதுஷ்டயம் கிம், சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதில் ஆசிரியர் என்ன சொல்வாரு, சிஷியனுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்வாரு.
அந்த பதிலுக்கு அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாரு. நாலு விதமான தகுதியை உடையவர்களுக்கு நான் சொல்ல போறேன்னு சொன்னாரு. இது சிஷியன் என்ன கேட்கிறார், கேள்வி பதில உரைநடையாக இது அமைந்திருக்கின்றது. குருவும் சிஷியனும் பேசிக்கிற மாதிரி உரைநடையாக இது அமைந்திருக்கின்றது. நான்கு விதமான சாதனைகள் என்ன, இது மூன்றாவது சுலோகம். நான்காவது சுலோகம், அந்த நான்கு சாதனைகள்ல ஒரு சாதனை நான்காவது சுலோகத்துல நித்திய அனித்திய வஸ்து விவேக, ஒன்னாவது சாதனை விவேகம். எது நிலையானது, எது நிலையற்றது, எது அழியக்கூடியது, எது அழியாதது என்று பகுத்து அறியக்கூடியது ஒன்னாவது. இரண்டாவது சாதனை இந்த ஐந்தாவது சுலோகம், இக அமுத்திர பலபோக விராக வைராக்கியம், விளக்கத்தை நம்ம பார்ப்போம். மூன்றாவது சாதனை சமாதி சற்க சம்பத்தி, சமம் முதலிய ஆறு பண்புகள். நான்காவது குணம் பண்புகள் என்ன என்றால் முமுட்சுத்துவம், மோட்சம், முமுட்சுத்துவம், முமுட்சுத்துவம் சைதி, மோட்சத்தை அடைய வேண்டும், நிறைவை அடைய வேண்டும், உண்மையை உணர வேண்டும் என்பதே ஒரு தகுதி. மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அறிவோம்.